இரண்டு கொரிந்தியர் 11வது அதிகாரம். கடந்த முறை 10வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம். 11வது அதிகாரம் இது சற்று கடினமான ஒரு அதிகாரம் என்று சொல்லலாம். சொன்னால் பவுல் அவரே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது வசனத்தை வாசிக்கலாமா? 11வது அதிகாரம் முதல் வசனம். என் புத்தியீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நல்லமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே என்று சொல்ல. புத்தியீனம் சொன்னா ஒருவேளை மடத்தனம் என்ற அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல. ஆனால் ஒருவேளை ஜனங்களுடைய பார்வையில, விசுவாசிகளுடைய பார்வையில, இதை வாசிக்க போகிற ஜனங்களுடைய பார்வையில பவுல் என்ன பவுல் இப்படியெல்லாம் பேசுறாரே, இதுவரைக்கும் அவர் இப்படியெல்லாம் பேசினது கிடையாது, இப்படியெல்லாம் பேசுறாரேன்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு சில காரியங்களை அவர் பேசுகிறார். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மேன்மை பாராட்டுகிறார் தன்னை பற்றி, தான் எவ்வளவாக கத்திற்காய் பாடுபட்டிருக்கிறார் என்றெல்லாம் பேசுகிறார். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கிறது, மூடனுக்கு மூடத்தனமாக என்ன பண்ணாத புத்தி பதில் சொல்லாதன்னு சொல்லியிருக்கு. அதே அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா மூடனுக்கு அவனுக்கு ஏற்ற மூடத்தனத்தோடு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி வசனத்தை யாராவது எடுக்க முடியுமா? நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 4:5 வாசிக்கிறேன் பாருங்க. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கூடாது, கொடுத்தால் நீ அவனை போலாவாய். 5வது வசனத்துல மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். முரண்பாடா இருக்குல்ல? ஒருவேளை சில இடத்துல சில காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும், சொல்ல வேண்டியதை சொல்லி ஆகணும், சில இடத்துல சொல்லாமல் இருக்க வேண்டும். எந்த இடத்துல அப்படி இருக்குன்னு சொன்னா ஆண்டவருடைய ஞானம் நமக்கு தேவை. இப்ப இந்த இடத்துல பவுல் தன்னை குறித்து மேன்மை பாராட்டாத அவர் பிலிப்பியில் வாசிக்கும் பொழுது எனக்கு மேன்மை பாராட்ட நிறைய இருக்குது அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒருவனை நான் அறிவேன், அவர் 3வது வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லி தன் பெயரை சொல்லாமல் அந்த இடத்துல தன்னை சொல்லுகிறார். அப்படியெல்லாம் இருந்த பவுல் இந்த அதிகாரத்திலே சற்று வித்தியாசமாய் பேசுகிறார். அது மாத்திரம் அல்ல, விசுவாசிகள் மேலேயும் சற்று சாடுகிறவராகவும் இருக்கிறார். சரி, அதனால சின்னத்தில் அப்பா அம்மா பேசுறது கூட அப்படிதான் இருக்கும். ஆனா பிள்ளைகள் பொறுத்துதான் ஆக வேண்டும். ஏன் சொன்னா அது யாருடைய நன்மைக்காக? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? இதே அதிகாரம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 11வது அதிகாரம் 11வது வசனம். இப்படி சொல்ல வேண்டியது என்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயா தேவன் அறிவார். உண்மையாவே இப்படியெல்லாம் அவர் பேச வேண்டியதுக்கு காரணம் என்ன? கொரிந்து மக்களை அவர் நேசிக்காததுனாலயா? போல் அங்க சொல்லிட்டார், நான் நேசிக்கிறேன்ப்பான்னு சொல்லாம என்ன சொல்லிட்டாரு? தேவன் அதை அறிவார். உடலை பிள்ளையிடத்துல கடினமாய் நடக்க வேண்டியிருக்கிறது. சின்னத்துல நம்ம சொல்றது பிள்ளைங்க மனசுல எப்படிதான் போடும், மடத்தனமா தெரியும். ஆனா அதையும் நம்ம சொல்லிதான் அந்த இடத்துல ஆகணும். பிள்ளைங்க அந்த சூழ்நிலையில அவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா அவர் அவங்க அம்மா அப்படிதான் நடந்து ஆக வேண்டும். இப்ப பிள்ளைங்களை பார்த்து சொல்லலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோ, அப்பா அம்மா செய்யறத பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதே போல சபையில பார்க்கும் பொழுது சில நேரத்துல அந்த சபையை நடத்துகிற மக்கள் நடந்து கொள்கிற முறை, நடந்து கொள்கிற காரியம் சபையின் மக்களுக்கு எப்படி தெரியலாம்? பயங்கர தப்பு, இப்படிலாம் அவங்க செஞ்சிருக்கவே கூடாது, மடத்தனமான காரியம், இப்படியெல்லாம் அந்த வார்த்தை அவர் பயன்படுத்தி இருக்கலாமாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா சில நேரத்துல ஒரு பவுலே அங்க சொல்றார், என் புத்தியினத்தை என்ன பண்ணிக்கோங்க, பொறுத்துக்கோங்க அப்படி சொல்றார். ஒருவேளை அப்படி பவுலே வந்து அதை புத்தியினம் போல யோசித்தாலும் கூட அது அந்த சபைக்கு அந்த நேரத்துல தேவையாக இருக்கிறது. வேத வசனம் அப்படிதான் நமக்கு காணப்படலாம். தேவனுடைய வசனம் ஏன் இப்படி எல்லாம் சொல்லி இருக்குன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு அது தேவையாக இருக்கிறபடினாலே அது நமக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். சகித்துக் கொள்வது என்று சொன்னால் மனமற்றவர்களாக அல்ல, சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையாக அது காணப்படுகிறது. எபிரேயில் வாசிக்கும் பொழுது தகப்பனுடைய சிட்சை என்ன பண்ணாத அற்பமாக என்னாதே, அதே நேரத்தில் தகப்பனுடைய சிட்சையை என்ன பண்ணிட வேண்டாம், சிட்சிக்கும் பொழுது சோர்ந்தும் போய்விடாதே என்று சொல்கிறார். அற்பமாகவும் என்னக்கூடாது, அதனாலே சோர்ந்தும் போய்விட கூடாது என்று சொன்னால் தகப்பன் நேசிக்கிறவராயிருக்கிறார்,
யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை அவர் சிச்சிக்கவும் செய்கிறார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வசனம் அது எப்படிப்பட்டதாக நம்முடைய வாழ்க்கையில தோன்றினாலும் அதை நமக்கு கொடுத்த தேவன் நம்மை என்ன பண்ணுகிறார், நேசிக்கிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. அது மதியினமாய் காணப்பட்டாலும் கூட அது சரி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆனால் அது கடினமான ஒரு காரியம். என்ன தேவனுடைய வார்த்தையை ஒருவேளை நாம் அப்படி ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் மனிதருடைய வார்த்தையை சில நேரத்தில் எப்படி என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கும். என்னங்க நான் யோசிக்கிறேன், நான் எனக்கு இருக்கிற அறிவு அவருக்கு இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லுவோம். அது இயற்கையை நம்ம பயன்படுத்துகிற காரியம், சாதாரணமாக யோசிக்கிற காரியம் தானே அப்படி சொல்லலாம். ஆனால் கூட தேவன் பின்னணியிலே நின்று நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப போல் முதல் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றாரு. சகிச்சிருக்காங்களா சகிக்கலையா? பவுல் பல வருஷங்கள் இவர்களோடு கூட பணிபுரிந்திருக்கிறார், இவர்களுக்கு அவர் போதகராக இருந்திருக்கிறார். அப்ப சிலத்துல புரியாத நாட்களிலும் சரி என்ன பண்றது பவுல் சொல்லிட்டார்ல அப்படி சொல்லி சகித்து இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் பவுல் சொல்கிறார் சகித்தும் இருந்திருக்கிறீர்களே அப்படி சொல்கிறார். சரியா, இரண்டாவது வசனத்துக்கு வரலாமா? பவுல் அங்கே என்ன சொல்கிறான் என்பதை பாருங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உங்களை என்று சொல்லும்பொழுது தகப்பனாக தாயாக தான் பெற்ற பிள்ளைகளாக சபையை கருதி அவர் சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, கற்புள்ள கரைபடாத ஒரு கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். அந்த வசனத்தை நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எவ்வளவு சீரியஸாக அவர் சபையை பார்க்கிறார் என்பதை கவனிங்க. சிலத்துல சப ஏன் அப்பா அம்மா எப்படி எல்லாம் பண்றாங்க, பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்க நோட்டெல்லாம் பரட்டி பார்க்கறாங்க, உள்ளுக்கு என்ன வச்சிருக்கிறாங்க சொல்லி பார்க்கணுமா பார்க்க வேணாமா? பார்க்கணும். பிள்ளைங்கள்ட்ட பைய செக் பண்ணி பார்க்குறாங்க, மொபைல் வச்சுருந்தாங்கன்னா மொபைலை கூட நோண்டி பார்க்கணும், மொபைலில் என்னென்ன மெசேஜ் இருக்குன்னு சொல்லி. ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பெரிய ஆசை பெற்றோருடைய மனசில் இருக்கு. இந்த பிள்ளைங்க நம்முடைய கையை விட்டு போகும் பொழுது அவங்க எப்படி போகணும், கரைபடாதவர்களாக ஒரு அற்புதமான ஒரு பிள்ளைகளாக அவங்க போகணுன்ற எதிர்பார்ப்பு உண்டு. சபையினுடைய போதகருக்கு என்ன ஆசை உண்டுன்னு சொன்னால், தேவனுடைய கரத்துல தேவன் நம்முடைய கையில கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவர் அப்படி சொல்றாரா? யோவான் 14:17 அதிகாரத்தை பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது நீர் தந்த சீஷர்கள், நீர் தந்தவர்கள் சொல்லி அங்கே பேசுகிறார். பிதாவினத்தில் சொல்லும் பொழுது யோவான் 17:6 இது உண்மையான தகப்பன் தாய், உண்மையான போதக, உண்மையான தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஏக்கம், ஏக்கம் சொல்லலாம்ல, அதான் உண்மையான ஒரு சரியான வார்த்தை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், 6 வாசிக்கிறேன், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று எப்பொழுது அறிந்திருக்கிறேன். கேட்டின் மகன் கெட்டானே ஒழிய, 12 நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்திலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. பாருங்களேன், 12 எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, ஒருவன் கெட்டு போயிட்டான், அதுவும் யாருடைய சித்தம், தேவனுடைய பிளான் அப்படி சொல்கிறார். மிச்சபடி ஒருவனும் கெட்டு போகவில்லை. அப்ப அவருடைய ஏக்கம் என்ன, அந்த 12 என்ன ஆகணும், உலகத்தை கலக்குகிறவர்களாக புறப்பட வேண்டும், அதுதான் அவருடைய ஏக்கம் இருந்தது. அப்ப தேவனுடைய ஆசையும் அதுதான், ஒரு உண்மையான பெற்றோரனின் ஆசை அதுதான், உண்மையான ஒரு போதகருடைய ஆசை அதுதான். போல் அங்கே சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக எப்படி இருக்கிறேனா, தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது,
அதற்கான ஒரு வேகம் இருக்கிறது, ஆத்திரம் இருக்கிறது. என்ன ஆத்திரம் சொன்னா, என் பிள்ளைகள் போகும் பொழுது கரைப்படாதவர்களாக தேவனுடைய சமூகத்தில் அவள் கிறிஸ்துவனுடைய மனமாட்டியாக அவள் சேர்க்கப்படும் பொழுது அங்கே கற்புள்ள கன்னிகையாக போக வேண்டுமே, அது கெட்டு போகக்கூடாதே என்ற ஆசையோடு கூட இருக்கிற முறையில் சபை அப்படி இருக்கணும். ஒரு போதகன்ற நிலைமையில போதர் அப்படிதான் இருக்கணும். அதனால தான் போட்டு தொந்தரவு பண்றது சில நேரத்தில். என்ன ஓவரா எதிர்பார்க்கிறாரு இவரு, அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படி சொல்லி வாலிபுரல் நினைக்கலாம், பிள்ளைங்க நினைக்கலாம். ஆனா அதனுடைய உண்மையான பின்னாலே இருக்கிற ஒரு வாஞ்சை அதுதான், அதுதான். இந்த சபை மக்கள், இந்த கூரையின் கீழாக வந்தவர்கள், நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளை என்ன பண்ண இருக்கூடாது, கெட்டு போயிட கூடாதேன்ற ஒரு ஏக்கத்தினால அந்த எதிர்பார்ப்பு. அது ஒருவேளை மடத்தனமா தெரியலாம், அதிகமான ஒரு எதிர்பார்ப்பா தெரியலாம், ஆனா அது உண்மை. அதனாலதான் பவுல் சொல்கிறார், புத்தியினத்தை என் புத்தியினத்தை தற்றே பொறுத்து கொள்ளுங்க, சகித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த தெய்வ வைராக்கியம், சாதாரணமான ஒரு வாக்கியம் வைராக்கியம் அல்ல, தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அதுக்கு அழக அடுத்த காரியத்தை சொல்றாரு பாருங்க, மூன்றாம் வசனத்துல, மூன்றாவது வசனம், 11வது அதிகாரம் மூன்றாம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் சொல்றார். இப்ப ஏவாளுடைய ஏவாளை அழக அங்க எடுத்து காண்பிக்கிறார். ஏவாள் என்ன ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னா, சர்ப்பம் அதை அவள் என்ன பண்ணிருச்சு, வஞ்சிருச்சு. என்ன வஞ்சிச்சு, இந்த தெய்வன் உன்னை நேசிக்கல, அவர் உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை உன் கையில கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவளை ஏமாத்தி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தேவனுக்கு ஏற்றவள் அல்லாதவளாக மாற்றி விட்டது. இப்ப பவுல் சொல்றாரு, தேவன் உன்னை பிள்ளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இப்பொழுது வேறொரு சத்தியத்தை வேறொருத்த வந்து போதிச்சுட்டு இருக்கிறான். இங்க கீழே வாசிக்கலாமா, 4வது வசனத்தை பாருங்க. 4வது வசனம், எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நான் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளா ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தும் பெற்றிருக்கிறீர்களானால் அப்படி சொல்றார். அப்ப வந்தவன் என்ன பண்ணுகிறான், வேறொரு இயேசுவை, வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு ஆவியை பற்றி இன்னைக்கு பண்ணிட்டான். இது மூணு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சரியா. வேறொரு இயேசு, இன்னைக்கு எப்படிப்பட்ட இயேசு தான் பிரசங்கப்படுகிறார், வித்தியாசமா இருக்கு, ரொம்ப வித்தியாசமாலாம் இருக்கு. அதாவது இயேசு வந்து ரொம்ப தங்களுக்கு சமமா ஆக்கின மாதிரி ஆயிடுச்சு இயேசுவ. ஆனால் ஆண்டவர் சொல்கிற அந்த வேதாந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும்போது, யோவான் அவரை பார்த்த பொழுது என்ன பண்ண, செத்தவனை போல விழுந்தான். அவர் இன்றைக்கும் தெய்வகுமாரன், தேவனுக்கு சமமானவர், அவரோடு கூட நம்ம நிற்கவே முடியும். அவ்வளவு உன்னதமான தெய்வன், என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறான். அப்படிப்பட்ட தெய்வன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா அவர் ஃப்ரெண்டு மாதிரி அப்படி சொல்லி ரொம்ப அவரை ரொம்ப ஈஸியா அவரை டீல் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அது அல்ல, இது வேறொரு இயேசு. அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒருத்தர் கால் மேல கால் போட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாராம். அப்ப இயேசு அப்படியே வாசல் வழியில உள்ளுக்கு வந்தாராம், டிவி உடனே ஆஃப் ஆயிடுச்சான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசி தட்டி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு விளையாண்டுட்டு பேசிட்டு ஜாலியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இயேசாமி வெளியே அனுப்பிச்சு போயிட்டாராம். டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. ஏன்னா ஏசாமிக்கு பிடிக்காத டிவியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியல, அதனால தான் டிவி ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது ஆண்டரோடு கூட நாங்கள் அப்படி நெருக்கமாக இருக்கிறோம்னு காட்டுறதுக்காக போய் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு ஏசு உள்ளுக்கு வந்திருந்தாலும் அந்த ஏசு யார் இல்லை, இந்த பைபிளில் சொல்லப்பட்ட ஏசு கிடையாது, அது வேற யாரோ. இன்னைக்கு அப்படி தான் பிரசங்கிக்கிறாங்க, வேறொரு ஏசு. இப்போ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டில் ஆரம்ப நாட்களில் போல் சொல்கிறார், வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது பெற்றிராத வேறொரு ஆவியை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவியை பற்றி, ஆவியானவரை பற்றி ரொம்ப பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன மூலம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் பேசிட்டு இருக்கிறப்ப மெட்ராஸ் இருக்கிற ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கப்ப அங்கே யாராவது ஒரு பொம்பளை ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வெளியே தூக்கிட்டு போகின்ட்டு வரான் சொல்லிடுவாரா அந்த பாஸ்டர். ஏன்னு சொன்னா அது யாரும் இல்லை, ஆவியானவர் இல்ல. ஏன் சொன்னா, அவர் சொல்ற ஆர்குமெண்ட் என்னன்னு சொன்னா, ஆவியானவர் முன்னதாக நின்று பிரசங்கிக்கிற போதகரோடு கூட இருந்து சபையாருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வசனத்தின் மூலமாய் ஜனங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது
அங்க ஒரு அம்மா ஆடிச்சுன்னா அது எந்த ஆவி இல்ல, ஏன்னா அதே ஆவியானவர் அங்க டிஸ்டர்ப் பண்ணுவாரா? இங்கே ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு, அங்கேயும் ஆவியானவர் டிஸ்டர்ப் பண்ணுவார்னா அது அந்த ஆவியானவர்ல அது வேற ஏதோ ஆவி வெளியே தூக்கிட்டு போன்னு சொல்லிடுவாராம். அதான் சரியானது. இன்னைக்கு எதையாவது ஒன்ன பண்ணிட்டு அது யார் செய்யறான்னு சொல்றாங்க, ஆவியானவர் சொல்றாங்க. அது எந்த ஆவின்றதான் பெரிய சந்தேகம். பவுல் இங்க சொல்லுகிறார், நான் பிரசங்கிக்காத வேறொரு இயேசு அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி, அதோடு கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம் அப்படி சொல்றார். கலாத்தியர்ல வாசிக்கலாமா? கலாத்தியர்ல முதலாவது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 7 அதிகாரம் 7வது வசனம், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல, வேறொரு சுவிசேஷம் இல்லையே அப்படி சொல்றார். அங்கே சொல்லும் பொழுது 8வது வசனத்தை வாசிக்கலாமா? அதே அதிகாரத்தில் கலாத்தியர் 7 8வது வசனம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். ஒரு பெரிய தூதனே வானத்திலிருந்து இறங்கி வந்து நாங்கள் சொல்லாத சுவிசேஷத்தை வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அவன் சபிக்கப்பட்டவன், அறுப்புண்டு போக கடவன் என்பது அந்த இடத்துல அர்த்தம். அவன் சாக வேண்டும் என்றுதான் அர்த்தம். அப்ப வேறொரு சுவிசேஷம் இல்லையே. ஒரே ஒரு சுவிசேஷம் தாங்க இருக்கு இந்த பைபிள்ல. பேப்டிஸ்டுக்கு ஒரு சுவிசேஷம், இன்னொரு சபைக்கு வேறொரு சுவிசேஷம் கிடையாது. ஒரே ஒரு சுவிசேஷம் தான், ஒரே ஒரு ஆண்டவர் தான், ஒரே ஒரு ஆவியானவர் தான், வேறொன்று கிடையாது. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு வரலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே பவுல் அங்கே 2வது வசனத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கண்ணிகியாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். யார் நியமிச்சிருக்கிற மாதிரி சொல்றாரு? பிள்ளைங்களை வந்து ஒரு பையனுக்கு நியமிப்பாங்க, பையனுக்கு வந்து ஒரு பிள்ளையை நியமிப்பாங்க திருமண நாளுக்காக, நிச்சயம் நடக்குது. பவுல் வந்து ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல பெற்ற பிள்ளைகளாக சபையாரை கருதி சொல்றாரு, உங்களை யாருக்கு நான் நியமித்திருக்கிறேன்? எபிரேயர் 13வது அதிகாரத்துல, எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. எபிரேயர் 13:17, 13வது அதிகாரம் 17வது வசனம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவளானபடியால் அவள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவளாய் விழித்திருக்கிறார்களாம். ஒரு பிள்ளை பத்தி, பிள்ளை லேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு, பிள்ளைன்னு வரல, வர வேண்டிய நேரத்தில் வரலன்னு அம்மாவில் தூங்க முடியுமா? தூங்குவோம், அது வந்து எழுப்பும்ல அப்படின்னு தூங்க முடியுமா? அம்மாவில் விழிச்சிருக்கிறாங்க, சுகமும் இல்லையா? பிள்ளைக்காக விழிச்சிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைக்கு என்ன ஆகுதோ அப்படின்னு சொல்லி விழிச்சிட்டு. ஒரு சபையை பற்றியதான உண்மையான ஒரு போதகன் அதுக்காக விழித்திருக்கிறாங்க. ஏன் சொன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது என்பதுதான். வரலாமா குழந்தையருக்கு, வரலாமா? மீண்டுமாக போல் சொல்லுகிறார், உங்களை ஒரே புருஷனுக்கு கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களை தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக அப்படி சொல்றான். காரணம் என்னன்னா, 3வது வசனத்தில் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஏவாளை சர்ப்பமானது வஞ்சித்தது போல. இந்த வசனத்தை வாசிக்கலாமா? என்ன சொல்கிறா பாருங்களேன், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கிறேன். சரியா? சில சபையில பாத்தீங்கன்னா ஆத்மாக்களை பத்தி கவலையே கிடையாது, காணிக்க வந்தா போதும், அது ஒரு குரூப் இருக்கு. ஆனா என்ன பொறுத்தல் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சபையை பொறுத்தல் நான் நினைக்கிறேன்னா, கெட்டு போகக்கூடாது. இங்க இருந்து ஆத்மா கூட வெளியே போகலாம், ஆனா ஆத்மா என்ன ஆகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. இங்கேதான் நீங்க இருக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம ஆண்டு இங்கே வைத்திருக்கிறார், ஒன்றாக சேர்ந்து தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை தியானித்து கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து யாருக்கு பயன்பட வேண்டும்? இந்த சபைக்கு அல்ல, கிறிஸ்துவுக்கு நீங்கள் பயன்பட வேண்டும். அதுதான் உண்மையான நோக்கம். பிள்ளைங்களை வளர்த்து
எங்களுக்கு சம்பாதிச்சு போடுவாங்கன்னா ஒரு பீரியட் வரைக்கும் பிள்ளைங்க சம்பாதிச்சு போடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க குடும்பத்தை அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும்? கட்டணும். உண்மையான பெற்றோர் எதுல சந்தோஷப்படுவாங்கன்னா, என் பிள்ளைங்க நல்ல ஒரு குடும்பத்தை என்ன பண்றாங்க, புத்திசாலித்தனமா அவங்க குடும்பத்தை அமைக்கிறாங்க, அதுதான் சந்தோஷம். எங்களுக்கு உதவி செய்யணுன்றதெல்லாம் இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா, சபையை பொறுத்தவரையில தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து யாருக்காக பயன்பட வேண்டும்? கிறிஸ்துவுக்கு பயன்பட வேண்டும். அது இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஆனா இங்கே இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசையும். ஒரு ஆசை உண்டு, அது அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க பக்கத்துல இருந்தா சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம்தான். ஆனால் அது எல்லாம் முக்கியமான காரியம். அவங்க இங்க இருந்தாலும் சரி, தூரத்துல இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணும்? ஒரு அழகான குடும்பத்தை கட்ட வேண்டும். யோவான் சொல்கிற அந்த நிருபத்துல, பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறொரு சந்தோஷம் இல்லை. என்ன சந்தோஷம்? சம்பாதிச்சு போறதா சந்தோஷம் இல்லை, சத்தியத்திலே அவர்கள் நடக்கிறார்கள் எங்க இருந்தாலும், அதுதான் உண்மையான ஆசை. அப்ப மந்தை பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஆடுகளை பற்றி மேய்ப்பொருள் மேய்ப்பொருளத்தில் ஆண்டவர் கோபப்படுகிற காரியம்னா, நீ மந்தையை மேய்க்கிறது கிடையாது, ஆனால் என்ன பண்ணுற, அதனுடைய பாலை மட்டும் என்ன பண்ணுற, சாப்பிட்ற அப்படி சொல்கிறார். நீ பாலை சாப்பிட்ற, அதனுடைய வெண்ணையை சாப்பிட்ற, நீ கொழுக்கிற, ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, மந்தையை மேய்க்கிறது இல்லை. மந்தை எப்படி போனாலும் பரவாயில்ல, எக்கேடுகிட்டு போனாலும் சரி, எவ்வளோ கேவலமாக வாழ்க்கையில் வளர்ந்தாலும் சரி, நீங்க பெரிய பெரிய சபையில் பாருங்களேன். இதுவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒரு காரியம். ஒரு பெரிய சபை, அதாவது அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. 50% எண்ணிக்கை உள்ள 50% மக்கள், அந்த சபைக்கு போகிற மக்களுடைய வாழ்க்கை வந்து தாறுமாறா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அது பெரிய எண்ணிக்கை, யாரும் யாரையும் வாட்ச் பண்ணவே முடியாது. அவங்க போறாங்க வராங்க, போதவர்களுக்கு யாரையும் இண்டிவிஜுவலா தெரியவே தெரியாது. அவங்களை கவனிக்கிறதுக்கு 10 போதகர் வச்சு 100 போதகர் வச்சிருக்கிறாங்க. அந்த போதல் போய் விசிட் பண்ணி சிலது வாங்கிட்டு வர்றது அவங்களுடைய வேலை. ஆத்மாவை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் பவுல் எப்படி பேசுறாரு பாருங்களேன், உங்க பிள்ளைகளுக்கு, நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு வைராக்கியத்தை போல அவர் சபையை பற்றி பேசுகிறார். உங்களை கற்புள்ள கண்ணியா கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்கிறார். ஏன்னா இல்லைன்னா சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்குன்னு சொல்லி 2 சொல்லு. இப்ப எது கேவலமான ஒரு காரியம் சொன்னா, இந்த சபையை விட்டு நீங்கள் வெளியே போனாலும் பரவாயில்ல, ஆனா எதுல இருந்து விலகிடக்கூடாது, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவை பற்றிய உண்மை 1 or 2? 1 சத்தியம் என்பது 1. அதுக்கு மாறானது என்னதான், பொய் தான். அப்ப அந்த உண்மையை சத்தியத்தை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, விலகிவிட கூடாது, அதற்காய் பயந்திருக்கிறேன் சொல்கிறார். 4 ஏற்கனவே வாசம் மறுபடியும் வாசிக்கலாம். எப்படி எனில், உங்களுக்கு வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிடாத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அவங்க வந்து இந்த சபையானது அவங்கள சார்ந்து போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. யாரை தவறுன்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கொரிந்து நிருபம் முழுவதிலும் நம்ம வாசிச்சே வரோம். 2 புதுசா வந்து நுழைஞ்சி வேறொரு சுவிசேஷத்தை வித்தியாசமா பேசுறவங்க என்ன மெயினா சொல்றாங்க சொன்னா, யாரை அடிக்கிறாங்கன்னா, பவுல தவறான ஊழியக்காரன், பவுல் பிரசங்கித்ததெல்லாம் தவறு என்று சொல்லி அதை அடிக்கிறாங்க. இதாங்க பிரசங்க, பிசாசனுடைய முக்கியமான வேலை அதுதாங்க. சரியா, ஏன் சொன்னா, ஆண்டவர் ஆதாமி ஏவாளையும் படைத்தா, ஏவாள்கிட்ட வந்து பிசாசு என்னதான் சொன்னான், ஆண்டவர் சரியில்லை, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பொய் சொல்லிட்டாரு, உனக்கு நன்மையானத அவர் என்ன பண்ணிட்டாரு, விலக்கி வச்சிட்டாரு, நீ சாப்பிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு, நான் தான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உங்க ஆண்டவர் ஒன்னும் நேசிக்கவில்லை. சபையில நீங்க பிரயோஜனம் மற்றவங்களாக மாறணும்னா முதல் காரியம் பிசாசு பண்ணுவான், என்ன தெரியுமா பண்ணுவான், போதகர் சரியில்லை சபையும் சரியில்லைன்னு சொல்லுவான். அதுதான் மீனா செய்வோம். நிறைய நேரத்தில் நம்ம இருதயங்கள் பாதிக்கப்படுறது அதுதான், வேற எதுவுமே கிடையாது. நான் அதான் அடிக்கடி சொல்றேன், நான் குறைவுள்ளவனா குறைவுள்ள இல்லாதவனா, குறைவுள்ளவன். உங்களுக்கு எத்தனை குறைவு இருக்கோ அதே குறைவு எனக்கும் இருக்கு, சொல்லப்போனா பிளஸ் கூட இருக்கலாம். சரியா,
நிறைவானவன் ஒருவனுமே இல்லை. கிறிஸ்து ஒருவர் தான் நல்லவர். ஆண்டு சொல்றார் இல்லையா, நிக்கோதேமோன் சொல்றான், நல்ல போதகரே, நல்ல போதன்னு ஏன் சொல்ற, தேவன் ஒருவர் தவிர நல்ல நல்லவன் இல்லையே சொல்றார் ஆண்டவர். அவரை தவிர நல்லவன் ஒருவனும் இந்த பூமியில கிடையாது. நீங்களும் குறைவுள்ளவர்கள், நானும் குறைவுள்ளவர் தான். ஆனா நம்மை கொண்டுதான் ஒரு குறைவற்ற ஒரு அழகான மனவாட்டியை அவர் உருவாக்க தேவன் சித்தம் கொண்டு குறைவுள்ள மக்களை சபையிலே சேர்த்திருக்கிறார். அப்ப நாம் குறைவுள்ளவர்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் கூட தேவன் நம்மை எதற்காக இணைத்தார், அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அப்ப பிசாஸ் அந்த காரியத்தை நம்முடைய மனதிலே போடுகிறான். பவுல் அந்த சபையை, கொரிந்து சபையை கெடுப்பதற்காக அதை உருவாக்கின அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்றுமில்லைன்னு சொல்லி சொல்ல வருகிறார்கள். ஐந்தாம் வசனத்துக்கு வரலாமா? பவுல் தன்னை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல என்ன பேசுகிறார் என்பதை பார்க்கலாமா? மகா பிரதான அப்போஸ்தலர்களிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். மகா பிரதான அப்போஸ்தல் யாரு? பேதுருவா தான் இருக்கணும், வேற யாரும் இல்லை. அவர் தான் பிரதானமான அப்போஸ்தலர். அன்றைக்கு தெய்வன் அவர் எடுத்து பயன்படுத்தினா, படிக்காதவர் தான் ஆனால் கூட அவர் தான் பிரதானமான அப்போஸ்தலன். இப்ப பேர் சொல்லாமல் சொல்லுகிறார், மகா பிரதான அப்போஸ்தலர்களிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளன் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆராதசனம். நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. போல பொறுத்தவரில் ரொம்ப எலக்வன்ஸ் கிடையாது, ரொம்ப அழகா பேசக்கூடியவர் அல்ல, ஆனால் கல்வியிலே குறைவுள்ளவர் அல்ல, எழுத்திலும் அவர் என்ன குறைவுள்ளவர் அல்ல. அப்ப ஒருவேளை எல்லாருக்குமே ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் இருக்கும், இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் எல்லாருக்குமே சரியா தான் கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்ச மாதிரி நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவர் கரெக்டா தான் கொடுத்திருப்பார். மிஞ்சி கொடுக்க போறதில்ல, குறைச்சி கொடுக்க போறதில்ல, அது ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை உண்மை நினைக்கிறேன், ஜாடிக்கேத்த மூடி தான் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப அது உண்மையான ஒரு காரியம். எல்லா மனுஷனிடத்திலும் குறைவும் உண்டு நிறைவும் உண்டு. போல் சொல்கிறார், நான் பேச்சிலே கல்லாதவனாக இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலையும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. அதான் நீங்கள் எங்களை நல்லாவே பார்த்திருக்கிறீங்களே, எந்த விதத்தில் நாங்கள் குறைவுள்ளவளாக இருந்தோம் சொல்கிறார். ஏன் இதை சொல்றான்னு நினைச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்களேன். இவெல்லாம் ஒரு அப்போஸ்தலனான்னு சொல்லியிருப்பாங்க. யாரு? புதுசா உள்ளுக்குள்ள சபைக்குள்ள நினைஞ்சாங்களே கள்ள போதவர்கள். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பவுல் எல்லாம் அப்போஸ்தலனே கிடையாது, அவெல்லாம் ஒரு அப்போஸ்தலனா, பேசவே கூட தெரியல அப்படி சொல்லியிருப்பாங்க. அதான் பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறா, அவளை பற்றி எங்கே சொல்லுகிறா. ஏழாவது வசனம், நீங்கள் உயர்த்தும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி, மன்னிக்கணும், நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ அப்படி சொல்ற. எப்படி பிரசங்கிக்க வந்தாராம்? இலவசமாய், காசு வாங்காம. இலவசம்னா காசு வாங்காம. இப்ப மச்ச இடத்துல காசு வாங்கி தான் பிரசங்கிச்சாரோ. இப்ப என்னன்னு சொல்கிறான்னு சொன்னா, சாப்பாடு கூட யாரு போடல, 1.5 வருஷம் தங்கி கொரிந்து பட்டணத்துல அவர் ஊழியம் செய்திருக்கிறார். சாப்பாடு கூட அவங்க போடல, யாரும் போடல, கொரிந்து மக்கள் போடவில்லை, இவரே உழைத்து சாப்பிட்டிருக்கிறார். அல்லது மற்ற சபை மக்கள் இவரை அனுப்பினவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். ஏழாம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். யாரை கொள்ளையிட்டேன்? மற்ற சபைகளை நான் கொள்ளையிட்டு அவங்க கொடுக்கிற காசை வாங்கிக்கிட்டு இங்க வந்து தங்கி உங்களுக்கு என்ன பண்ண, ஊழியம் செய்தேன். 9வது வசனம், நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். இதுதான் நான் செஞ்ச தப்பான்னு சொல்லி கேட்கிறார். இப்ப ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. சபை உருவான பின்பும் அந்த சபை பவுலை தாங்கவில்லை, பவுலே தன்னை தாங்கிக் கொண்டார், மற்ற சபைகள் அவரை தாங்கிற்று. ஆனா இப்ப வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க சபையை. இந்த சபையை தங்களுக்கு ஆதாயமா ஆத்திக்கிறதுக்காக தான் பவுலை வெளியே வரட்டுறதுக்கு எல்லா முயற்சியும்
எடுத்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் அதான் சொல்றார், நான் உங்களுக்கு செஞ்ச தப்பு என்னதான், உங்ககிட்ட நான் ஒண்ணுமே வாங்காம உங்களுக்கு நான் என்ன பண்ணேன், ஊழியம் செய்தேன், இலவசமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் சொல்றார். பவுல் அந்த ஊழியத்தை அற்புதமாக அப்படிதான் செய்திருக்கிறார். ஆனா அதே நேரத்துல ஊழியன் தன் கூலிக்கு பாத்திரவானா பாத்திரவான் இல்லையா, பாத்திரவான் செய்யணும்னு சொல்லி பவுல் அநேக இடத்துல அதை அவர் எழுதியிருக்கிறவரும் இருக்கிறார் சரியா. ஆனால் கொரிந்து சபையில 10 வசனத்தை வாசிக்கிறேன், அகாயா நாட்டின் திசைகளில் சொல்கிறார், அதான் அந்த கொரிந்து மக்கதோனியா எல்லா பகுதியிலுமே அவர் என்ன பண்ணலாம் சொன்னா, இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னுள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். நான் இப்ப சொல்ற காரியம் உண்மை என்பதை நான் தேவனுக்கு முன்பதாக சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். அந்த பகுதியில் ஊழியம் செய்த பொழுது மற்ற சபைகள் தான் அவரை தாங்கிற்று அப்படி சொல்றார். இப்ப கொரிந்து சபையிலே அவர் ஊழியம் செய்த பொழுது அப்படி செய்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், சபையை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்து கொண்டு வரும்படியாக அப்படி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கே இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட முடியுமா முடியாதா, முடியும், நடந்திருக்கிறது. அவர் வளர்த்த சபை இப்ப சொல்லுது அவர் அப்போஸ்தலனே இல்ல, அவரெல்லாம் ஒரு ஊழியக்காரனா அப்படின்னு சொல்ல நிலைமைக்கு பிசாசு அவளை வஞ்சிக்க முடியும். இப்ப அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில 11 வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். இப்படி சொல்ல வேண்டியது என்ன, நான் உங்களை சிநேகியாதபடினாலேயா அப்படின்னு கேட்கிறார். தேவன் அறிவா. அது ஏன் சொன்னா, பவுல் இப்படி எல்லாம் சொல்லி எங்களை கேவலப்படுத்துறாரு அப்படின்னு நான் சபையர் என்ன பண்ணலாம் நினைக்கலாம். அதனாலதான் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்காதனால இப்படி எல்லாம் சொல்லல, தேவன் அதை அறிவார் அப்படி சொல்றார். 12 வசனம், மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மென்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன் சொல்றார். எதுக்காக நான் இப்படி சொல்றேன், உங்களை கேவலப்படுத்துறதுக்காகவா, உங்களை நேசிக்காததுனாலயான்னு சொன்னா, இல்ல அப்படி இல்ல, எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கக்கூடாது, சமயம் கிடைக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன், ஏன்னா நாங்க இப்படி செய்தோம், இப்ப வந்திருக்கிறவங்க என்ன பண்றாங்க, உள்ளுக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்ல திருப்தியா உங்களை கொள்ளடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவ யாரை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே இந்த சபையை உருவாக்கினவர்களை பற்றி கேவலமாய் பேசி கொண்டிருக்காங்க. போன அதிகாரத்துல ஒரு காரியத்தை நம்ம வாசம், பவுல் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது அப்படி சொல்றார். 10 அதிகாரம் 15 வசனத்தை பாருங்க, எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் அப்படி சொல்றார். அதாவது எங்கள் அளவை கடந்து, 10 அதிகாரம் 15 வசனம் வாசிக்கிறேன், அந்த வசனத்தை இடையில வாசிக்கிறனால உங்களுக்கு புரியுது கஷ்டம், ஆனா நம்ம தொடர்ச்சியை பார்த்துட்டு வரோம், அதனால நான் அதை சொல்றேன் உங்களுக்கு வழங்கிடும் மறுபடியும். எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். அதாவது ஒருத்தர் வந்து பவுல பொறுத்தவரையில பாருங்க, கஷ்டப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து கொரிந்து பட்டணத்துக்கு வந்து நல்ல சூழ்நிலையில் உட்கார்ந்துருந்தாரு, ஆபத்தான சூழ்நிலையா. 18 அதிகாரம் அப்போஸ்தலர் 18 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஆண்டு சொல்ல, பயப்படாத, உன் உயிருக்கு ஒன்றும் ஏற்படாது, நீ தைரியமாறு, எனக்காக அநேக பேர் எனக்கு இந்த பட்டணத்தில் உண்டு, தைரியமா பிரசங்கம் பண்ணு சொல்றார். அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை பவுலுக்கு, உயிரை பணைய வச்சுதான் அங்க உட்காந்து அந்த சபையை கட்டி இன்றைக்கு அற்புதமான ஒரு சபையாக மாறிச்சு கொரிந்து சபை. இப்ப இடையில வந்த ஆட்கள் என்ன பண்றாங்க, பவுல் செஞ்சதெல்லாம் தப்புங்க, நாங்கன்னா எப்படி செஞ்சிருப்போம் தெரியுமா, நாங்க இருந்திருந்தோம் அப்படி செஞ்சிருப்போம் இப்படி செஞ்சிருப்போம் சொல்றாங்க. அததான் பவுல் இங்க சொல்றாரு, எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு, அடுத்த வேலையில வந்து இப்ப இடையில உட்காந்துக்கிட்டு நாங்கன்னா இப்படி செஞ்சிருப்போம் அப்படி சொல்றாங்க. நீ அப்படி செய்வன்னா எந்த இடத்துக்கு போய் செய்யணும், சுவிசேஷமே பிரசங்கிக்காத இடத்துக்கு போய் உட்கார்ந்து பவுலோட பெட்டரா செஞ்சு காமிக்கிறது தான் புத்தியான ஒரு காரியம். ஏற்கனவே கட்டப்பட்ட இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு நாங்க இப்படி செஞ்சிருப்போம் அப்படி செஞ்சிருப்போம்ன்றதுல புத்தியான காரியம் இல்ல. பவுல் அதான் சொல்றாரு, நாங்க அப்படி செய்ய மாட்டோம், மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். இந்த கள்ள போதலுடைய முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, ஏற்கனவே கட்டப்பட்ட இடத்துல தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. கள்ளப்போதலுடைய முக்கியமான வேலை என்னன்னா, ஏற்கனவே கட்டப்பட்ட இடத்துல வந்துட்டு குறை சொல்லி
அந்த சபையில கலவரத்தை உண்டு பண்ணி அதை பிரிக்கவும் அதை தங்களுக்கு ஆதாயமாக மாற்றுவாங்க. இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு அடையாளம். உண்மையான சுவிசேஷத்தை எங்க போவாங்க? ஆண்டு சொல்றாரு, உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அநேக சபைகள் உருவாகிறது தவறு கிடையாது, ஆனால் ஒன்று கொண்டு என்ன பண்ணக்கூடாது, போட்டி போட்டு அங்கே இருக்கிறவன் இங்கே இழுக்கிறது, இங்கே இருக்கிறவன் அங்கே இழுக்கிறது, இது வந்து கேவலத்திலையும் கேவலமான ஒரு காரியம். சபை மக்கள் சிலர் இங்கிருந்து அங்கிட்டு போகலாம், அங்கிருந்து இங்கிட்டு வரலாம், அது வேற ஒரு காரியம். ஆனால் இதுவே ஒரு நோக்கமாக வேலை செய்யறாங்க பாருங்களேன், இங்கிட்டு இருந்து அங்கிட்டு இழுக்கிறது, அங்கிட்டு இருந்து இங்கே இழுக்கிறது, கேவலமான ஒரு காரியம். சிலர் போய் பல வருஷம் ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுவாங்க, 15, 20, 30 வருஷம் ஆத்துமாக்களே இருக்காது, அப்போ ஒரு பய கூட அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனா அறுவடை காலம் ஒன்று வரும், நிறைய பேர் ஆத்துமாக்கள், நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டுக்காக எழும்ப ஆரம்பிச்சோடனே உலகத்தில் இருக்கிற ஆர்கனைசேஷன் எல்லாம் அங்கே போய் என்ன பண்ணிடுவாங்க, இறங்கிடுவாங்க. இது வந்து நிறைய பேருடைய கெட்ட பழக்கம், தப்புன்னு சொல்லலை, இருந்தாலும் கூட அது வந்து அடுத்தனுடைய இடத்துல போய் உட்கார்ந்து வேலை பார்க்குற ரொம்ப சிங்கமான ஒரு காரியம். ஆனால் அது செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய இடம் ஏராளம் இருக்கிறது. சரி, இவங்க கள்ள போதகர்கள், 12 வாசிக்கலாமா மறுபடியுமா? மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். தங்களை குறித்து இப்ப மேன்மை பாராட்டுறாங்க, அதான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம், 12 நடுவில் பாருங்களேன், தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வது இன்னும் செய்வேன். எங்களை போல காணப்படும்படினா என்ன அர்த்தம், யாருக்கா புரியுதா? பவுல் எப்படி காணப்பட்டார்? சம்பளமே வாங்கல, அந்த சபையிலிருந்து அவர் எதுவுமே பைசா கூட வாங்காம வெளியிலிருந்து வாங்கி கொண்டு வந்து இங்க ஊழியம் செய்தார். அந்த சபையில் இருந்தப்ப அவருக்கு குறைவு ஏற்பட்டதா? குறைவு ஏற்பட்டது சொல்கிறார் இல்லையா, 9 பாருங்க, நான் உங்களோடு இருந்து குறைவு பட்ட போதும் ஒருவரை நான் மறுத்தப்படுத்தவில்லை, மக்கோதோனியாவில் இருந்து வந்த சகோதரின் குறைவை நிறைவாக்கினார்கள். அவர் கொரிந்து சபையில வேலை பார்த்தப்ப சாப்பாடு இல்லாம போச்சு, உடனே கொரிந்து மக்கள்கிட்ட போய் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அவங்க கேட்கவே இல்லை, பட்டினியா கிடந்தாங்க. யார் தான் வந்து சாப்பாடு கொடுத்தது? மக்கோதோனியால இருந்து வந்த சகோதரர், ஐயோ பவுலுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இவங்க தங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, அவங்க யார மாதிரி நடக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்றாரு, எங்களை மாதிரி ஊழியம் செய்யட்டும் அப்படி சொல்லி சொல்றான். அந்த வசனம் புரியுதா? 12 மறுபடியும் அந்த நடுவு பகுதியிலிருந்து வாசிக்கிற பாருங்க, தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். என்ன செய்வேன்? நான் எப்படி வேலை செஞ்சேனோ அதே மாதிரி இன்னும் செய்வேன், இப்ப நான் சொல்றதை நான் மறுபடியும் சொல்லுவேன் அப்படி சொல்றான். சரி, 13 அப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்டவர்கள்? தங்களை குறித்தே மென்மை பாராட்டுகிறவர்கள், அடுத்த வேலையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதை குறை சொல்லுகிறவர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள். அவங்க என்ன பண்ணாங்க? பவுல் என்ன சொல்றாங்க? கள்ள அப்போஸ்தலன்னு சொல்றாங்க. பவுல் சொல்லுகிறா, இல்லை, இப்படிப்பட்டவர்கள் தான் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள். கபடமுள்ள வேலையாட்கள்னா ஏமாற்றுகிறவர்கள், தந்திரமுள்ளவர்கள், கபடமுள்ளவர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் வந்து எத்தனை பேர் தான்? 12 தான். இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த 12 பேர். யூதாஸ் காரியத்தை மறித்து போகிறான், அதுக்காக பதிலாக மத்தியாவை அங்கே அப்போஸ்தலர் தெரிந்தெடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை அங்கீகரித்தது போல தெரியல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மற்றொரு அப்போஸ்தலன் யார் தான்? பவுல். தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவர் அங்கே அப்போஸ்தலர்கள் 9 அதிகாரத்தில் அதை தெளிவாக சொல்றார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவன் சுவிசேஷத்துக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் சொல்கிறான். இப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் பவுல் உண்மைதான், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவன் சீஷனா இருக்கவில்லை, இயேசு கிறிஸ்து மரித்த பொழுதும் உயிரோடு கூட எழுந்த பொழுதும் அவன் சீஷனா இருக்கவில்லை, ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவன், தரிசித்த ஒரு மனுஷன். ஆனா இவங்க எப்படி அப்போஸ்தலனா மாறினாங்க? இப்ப பவுல குறை சொல்லுகிற மக்கள் எப்ப அப்போஸ்தலனாக மாறினார்கள்? அவங்க அப்போஸ்தலனே கிடையாது,
ஆனா யார வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க? இப்ப அப்போஸ்தல, உண்மையான அப்போஸ்தலனா குறை சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க செய்யற வேலை எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் பவுல் சொல்லுகிறார், இவங்க கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். வேஷத்தை தரித்திருக்கிறாங்க. 14 அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே அப்படி சொல்றார். சாத்தான் கூட எந்த வேஷத்தை தரித்து தான் வருவான். நிச்சயமா நம்ம படத்துல பாக்குற மாதிரி கருப்பா கொம்பு வச்சு பல்லு நீட்டி எல்லாம் வரப்போறது கிடையாது. ஏன்னா அப்படி வந்தா நம்ம நிச்சயம் அலர்ட் ஆயிடுவோம், இவன் பேச்ச நம்ம கேட்க கூடாது சொல்லிட்டு. அவன் எப்படிதான் வருவான்? வேதாமத்தை எடுத்து தான் வருவான். நன்றாய் போதிக்கிறவன பிசாசுக்கு நம்மளோட வசனம் தெரியுமா தெரியாதா? நிச்சயமா நம்மளோட நல்ல வசனம் தெரியும். அழகா பேசுவான், வசனத்தை போதிப்பான், அற்புதங்களை செய்வான், எல்லா காரியத்தையும் அவன் செய்துதான் வருவான். அதனால்தான் தயவு செய்து இன்றைக்கு இருக்கிற அற்புதம் செய்கிற ஊழியக்காரங்களும் நம்பிட வேண்டாம். அற்புதத்தை பிசாசு செய்ய முடியும். அற்புதம் எதுக்காக நடத்தப்பட்டது? சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தான், சரியா? அப்போஸ்தலர் பேசின அந்த வசனம் என்ன? அன்னைக்கு எழுதப்பட்ட வேத வசனம் கிடையாது. அப்ப அப்போஸ்தல் வாயினாலே தேவன் தன்னுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு எடுத்துரைத்தார். அவர்கள் சொன்ன வசனம் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை தான் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக தான் அது என்ன பண்ணப்பட்டது, அந்த அற்புதங்கள் செய்யப்பட்டது. எங்க இருக்குது அந்த வசனம்? எபிரேயர்ல இருக்கு இல்லையா? எபிரேயர் 2:3-4 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 2:3-4 முதலாவது கத்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். சரி, இந்த வசனம் முழுசுமே பார்த்தீங்கன்னா யாராலே நமக்கு கொடுக்கப்பட்டது? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசாவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். சீஷர்களை பொறுத்தவர்களை பார்க்கும் பொழுது நேரடியாக இயேசுவின் வார்த்தையை வாயிலிருந்து கேட்டார்கள். அதுக்கு பின்பதாக அவங்க என்ன பண்ணாங்க? அதை எழுதி வச்சாங்க. 4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அதாவது ரட்சிப்பு என்று சொல்லும்போது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை பற்றி நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்தோம்னா, தேவனுடைய எச்சரிப்பை கவலீனமாக எடுப்போம்னால் எப்படி தண்டனைக்கு தப்பிக்க போகிறோம் சொல்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் எல்லாமே அந்த பீரியடில் அப்போஸ்தல் காலத்தில் ஏராளமாக நடைபெற்றது. எதற்காக நடைபெற்றது? அன்றைக்கு அவள் பேசின வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதை உறுதிப்படுத்தும்படியாக நடைபெற்றது. அதனால தான் அதெல்லாம் அவைகளாலே உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு சில சபையில் சொல்றாங்க, அப்போஸ்தல் காலத்தில் நடைபெற்ற அற்புதங்கள் எங்கள் சபையிலே நடைபெறுகிறது, வந்து பாருங்கள். இல்லை, நடக்கல. அன்றைக்கு எப்படி நடந்துச்சு? எழுந்து நட என்று சொன்னால் அவன் எழுந்து நடந்தான். கொஞ்சம் கொஞ்சமாலாம் நடக்கல. பார்க்கிறவன் பார்த்தான், அப்படியே பார்த்தான். இன்ஸ்டன்ட், உடனடியாக நடந்தது. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. வீட்டுக்கு போனால் சரியாயிரும், வீட்டில் போய் செக் பண்ணி பாருலாம் இல்லை. அங்கேயே சுகமாக வேண்டும், அப்படியே சுகமாகிற ஒரு காரியம். அதுதான் அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் நடைபெற்ற அற்புதம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே உள்ளுக்கு இருக்கிற கட்டியும் வேற என்னமோலாம் சுகமாகுது. ஆனால் உண்மையாகவே குருடன் பார்க்கறது இல்லை, செவிடன் கேட்கறது இல்லை. ஆனால் அந்த வசனம் போட்டுறாங்க நோட்டீஸ் போர்டில், ஆனால் அதெல்லாம் நடக்கிறது இல்லை. தேவன் அற்புதம் செய்ய மாட்டான்னு சொல்லலை, ஆனால் இன்னைக்கு நடக்கிறது அற்புதங்கள் இல்லை. ஆனால் அற்புதமே தேவன் இன்றைக்கு செய்கிறது இல்லைன்னு சொல்லலை, தேவன் இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிறார். நம்முடைய சபைகளிலே நடந்து கொண்டிருக்கு தேவன் அற்புதமாக காரியங்களை செய்கிறார். ஆனால் அது அப்போஸ்தல காலத்தில் நடைபெற்ற அற்புதத்தை போலவா இல்லை? தேவன் அதன் அதன் காலங்களிலே வித்தியாசமாய் செயல்படுகிற தேவன். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் செய்து கொண்டுதான் வருகிறார். அதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது, சரியா? ஆனால் அப்போஸ்தலர்கள் இதை ஏமாற்றுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். சரி, வாசி முடிச்சிடலாம். இப்ப பிசாசு எந்த வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறானாம்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அதனால இது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதாவது கள்ள அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தல வேஷத்தை தரிச்சிட்டு வராங்க. நாங்களும் அப்போஸ்தலர்கள் தான், பவுலெல்லாம் அப்போஸ்தலன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 15
ஒன்று கொரிந்தியர் 11:15. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. யாருடைய ஊழியக்காரன்? அவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறார் போல். எவனுடைய ஊழியக்காரன்? பிசாசின் ஊழியக்காரர்கள். சரியா? அதாவது ஆண்டுடைய சமூகத்தில் போகும்போது பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்திலே பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிற மக்களை ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? கடைசி நாளில் உங்களை அறியேன் என்று சொல்ல போகிறார். பயங்கரமான வார்த்தையை அவளை பயன்படுத்த போகிறார். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டுடைய உங்களுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டினோமேன்னு சொல்லுவார். பொல்லாத அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்வார். அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரை பத்தி கேள்விப்பட்டப்ப, அதாவது ஏதோ ஒரு மருந்து விற்கிறாங்க, அது அதை சாப்பிட்டா பயங்கரமான சில காரியங்கள்லாம் செய்யலான்னே ஒரு ஊழியக்காரர் அந்த மருந்துக்கு எழுதியிருக்கார் காசு கொடுத்து. ஏன்னா இவருக்கு என்ன ஆசை? அற்புதம் செய்யணும். அதை பிசாச வச்சுட்டு செய்யறதுக்கு நம்மளுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அவர் செய்யறதுக்கு ஆயத்தம். ஏன்னா நிறைய பேர் வேணும். நிறைய பேர் எதுக்கு வேணும்? அப்போதான் காணிக்கை நிறைய வரும், அப்போதான் இவருடைய பாக்கெட் நிறைய. பிரதமமான நிலைமை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம் தெய்வ ஊழியக்காரர்கள், ஆனால் எதற்காக ஊழியம் செய்யக்கூடாது? ஆதாயத்துக்காக அல்ல, தெய்வனுக்காக ஊழியம் செய்யணும். போலை பொறுத்தவரை அவர் சொல்கிறானா, குறைவுபட்ட பொழுது என்னதான் பண்ணோம்? அவங்களை வருத்தப்படுத்தவே இல்லைன்னு சொல்கிறார். 15 கடைசியில், அது ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். அப்ப கள்ள போதர்களை, கள்ள தீர்க்க தரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை பிசாசின் வேலைக்காரர்களை எப்படி அடையாளம் காணலாம்? எப்படி அடையாளம் காணலாம்? நம்ம தயவு செய்து, நான் இங்கிருந்து பேர் சொல்ல மாட்டேன் யாரையும், அது என்னுடைய வேலையும் கிடையாது. ஆனா எச்சரிக்கிறது என்னுடைய வேலை. ஏன்னா பைபிள்ல சொல்லியிருக்கு, இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, இருந்தாங்க, இன்றைக்கும் இருக்கிறார்கள் சொல்லி. அப்ப பெரிய பெரிய ஊழியக்காரலா கூட அவங்க இருக்கலாம், ஏராளமான ஜனங்கள் அவங்க பின்னாடி கூட போகலாம். அவங்களை எப்படி அடையாளம் காணுவது? கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். என்ன கனி? ஆவியின் கனி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிசாசின் அந்த காரியங்கள் இருக்கும், கேவலமான காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, நீங்க பாத்துக்கோங்க. தேவனுடைய வசனத்திலே நானும் நீங்களும் பலப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்தை ஒழுங்காக வாசிக்கணும். மனுஷனை பின்பற்றினால் நம்ம என்ன பண்ணுவோம்? விழுந்து போவோம். இங்கே இருந்தால் கூட நீங்கள் யாரை பின்பற்றக்கூடாது? மனுஷனை பின்பற்றாதீங்க. ஒருவேளை நானும் நீங்களும் ஒருவருக்கொரு மாதிரியாக இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கிறோம். உங்களிடத்தில் நான் கற்றுக்கொள்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பின்பற்றக்கூடாது? நான் உங்களை பின்பற்றக்கூடாது. நான் பின்பற்றுகிற ஒரே ஒருவர் யார் தான்? ஆண்டவர் தான். மனுஷன் இன்றைக்கு நிற்பான், நாளைக்கு விழுந்து போவான். இன்னைக்கு அவன் நன்மை செய்கிறவனா இருப்பான், நாளைக்கு தீமையானதை பின்பற்றுகிறவனாய் மாறி போக எல்லா வாய்ப்பும் உண்டு. அவனை பின்பற்ற வேண்டாம், கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருப்போம். பவுல் சொல்ற மாதிரி நான் சொல்லலையேன்னு யோசிக்கிறேன். பவுல் தைரியமா சொல்லுகிறான், கிறிஸ்துவை பின்பற்றுறது போல யாரை பின்பற்றுங்க? என்னை பின்பற்றுங்க. நம்ம அப்படிதான் இருக்கணும், ஒருவருக்கொரு அப்படிதான் இருக்கும். நான் உங்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்க வேண்டும். ஆனால் யாரை தான் நம்ம எல்லாரும் பின்பற்றுகிறோம்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கு. நான் இதோட கூட முடிக்கிறேன். இப்ப கள்ள அப்போஸ்தலருடைய முடிவு எப்படி இருக்கும் அதான் சொல்லப்படும். இதே காரியத்தை பேதுருவழி வாசிக்கிறோம் இல்லையா? 2 அதை மட்டும் வாசி முடிச்சிடலாம். 2 3 பண்ணிக்கணும். 2:2 வாசிக்கிறேன் பாருங்க. முதல் வசனம் வாசிக்கலாம், பின்னாடி நீங்க வாசித்துக்கோங்க. 2 அவர்களுடைய, யாருடைய? கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யாராலங்க கிறிஸ்தவ மார்க்கம் கேவலப்படுது? RSS-ஆல் இல்லை, இந்த கிறிஸ்தவங்கன்னு சொல்றது உங்களால தான். இன்னைக்கு அங்கேயே போட்டுட்டு பாதிரியார்னு சொல்றாங்க, பிள்ளை கடத்திட்டு இருக்கிறான். பிள்ளையை எடுத்துட்டு பொம்பளைங்க பிள்ளைகளை திருடிட்டு போறாங்க, யார்கிட்ட போய் விற்கிறாங்க? அந்த பாதிரி யார்கிட்ட போய் விற்கிறாங்க? அப்ப அவர் அங்கி போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் யார் இல்ல, அங்கி போட்ட கொள்ளக்காரன், குழந்தை பிள்ளை திருடுறவன். அவன் பாதிரி யார் கிடையாது. அந்த வேஷத்தை தரித்து இருக்கிறான்.
ஆனா உலகம் என்னதான் பாக்குது, பாதிரியா இருந்தா அன்னைக்கு டிவில சொல்றாங்க, எவ்வளவு கேவலமா இருக்குது. அப்ப அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஒரு பீரியட்ல வந்து வெறும் பிஷப்பா பிடிபட்டாங்களே இல்லையா, அவங்கள உண்மையான பிஷப் இல்ல, யாரும் அவங்களை ஏற்படுத்தவும் இல்லை, அவங்களா தங்களை பிஷப்பாக ஏற்படுத்தி கொண்டு கொள்ளடிச்சிருக்கிறாங்க, ஏமாத்தி இருக்கிறாங்க. அப்ப மூன்றாம் வசனம், பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயராது, அவருடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியில் நான் கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து சொல்கிறார். அது மாதிரி அவர்களை தண்டிப்பார். அப்ப இவங்களுடைய முடிவு அழிவு. அப்ப அவளுடைய கனி எப்படிப்பட்ட கனி? ஆவியின் கனி அல்ல, பிசாசுடைய அந்த காரி, பாவமான கனி. அதே போல அவருடைய முடிவு எப்படி? பிசாசுக்கு என்ன முடிவோ அதே தான் அவளுடைய முடிவா இருக்கு. இதுல போய் நானும் நீங்களும் மாட்டிக்கொள்ள கூடாது. அதனாலதான் நம்ம ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் தேடி ஓடணும்னா நிச்சயமா அதுல என்ன பண்ணுவோம், மாட்டிக்கொள்வோம். தேவனுடைய வசனத்தை மட்டும் தேடி ஓட வேண்டும். தேவனுடைய வசனம் தான் நம்மை வாழ வைக்கும். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வசனம் மட்டும் நாம் தேடி போவோமான்னு சொன்னா நிச்சயமாய் ஆசீர்வாதம். இந்த சபை உங்களை வாழ வைக்காது, என்ன வாழ வைக்காது, சரியா? நம்முடைய ஐக்கியம் நம்மை வாழ வைக்காது. அது தேவை இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்மை வாழ வைப்பது யார் தான்? தேவனுடைய வசனம். வசனத்தை மட்டும் போடுங்க. ஏசுசாமி 3.5 வருஷம் சிஷ்யர்களுக்கு என்னதான் கொடுத்தேன்னு சொல்றாரு, 17 யோவான் 17 வாசமே, உங்களுடைய வார்த்தையை நான் அவளுக்கு கொடுத்தேன் சொல்றேன். 3 வருஷம் அதான் செய்தா, நம்மையும் அதை தான் செய்ய சொல்லுகிறா. வசனத்தை தான் இந்த வசனம், இந்த வசனத்தை தான் இந்த சபையானது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை மட்டும் பிடிச்சுக்கோங்க, நீங்க வாழ்வீங்க, நானும் வாழ்வேன். ஜெபம் பண்ணலாமா? ஜெபசிக்கலாம். துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். அப்போஸ்தலன் நான் இப்பொழுது இருதயத்தில் இருந்த அந்த வேதனையும் இயக்கத்தையும் நாங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறதுக்கு தாவே, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, பெற்ற பிள்ளையை காப்பாற்ற போராடுகிறது போல அப்போஸ்தலன் இப்பொழுது இங்கே போராடுகிறார். ஆண்டவரே, நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நீர் அதை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீரே. எவ்வளவு எளிதாக அற்பமான காரியத்துக்காக பிசாசு எங்களை திசை திருப்பி விடுகிறான். எங்களை மன்னியும் கர்த்தாவே, எங்களை நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு கிருபித்தார். ஆண்டவரே, நீர் எங்களை நிலை நிறுத்தி இருக்கிற இடத்துல நாங்கள் நின்று உம்முடைய வசனத்திலே மட்டும் கவனம் செலுத்தி நீர் எங்களை ரட்சித்த அந்த மார்க்கத்திலே தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். வேறு ஏதோ அற்பமான காரியங்களுக்காக நாங்கள் திசை திரும்பாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் சந்ததியும் இதிலிருந்து விலகிவிடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக நிற்க கிருபித்தார். கடந்த முடிய நாமத்தை மேம்படுத்தும். அன்றோடு இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த முக்கியமான காரியத்தை தங்கள் மனதிலே புரிந்து கொள்ள கிருபை தாரம். ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே, ஆமென்.